ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதியோட 67வது படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனராஜ் அவர்கள் தளபதியை வைத்து 67வது படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. விக்ரம் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கைதி 2, விக்ரம் 2, இரும்பு கை மாயாவி, தளபதி 67 நான்கு படங்களை பார்த்தீங்கன்னா கைவசமாக வச்சுருக்காரு. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா தளபதியோட 67வது படத்தை தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. இதுக்கான திரைக்கதை எழுதும் பணியில் தான் இப்போது பிஸியாக இருந்துட்டு வர்றாரு. இந்த படத்தில் சஞ்சய் தத், பிருத்திவிராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லனை நடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாலு வில்லன்கள் இந்த படத்தில் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண எல்லா படமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோடு வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே போல் தளபதியோட 67வது படமும் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோடு வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுக்காக பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் 2 டைம் எடுத்து கதையை நல்லா மெருகேற்றி கொண்டு வர்றதா சொல்லியிருக்காரு. இதனால் தளபதியோட 67வது படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதியோட 67வது படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நம்ம தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோடு பார்க்கலாம்.